கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடமும் கிறிஸ்மஸ் காலங்களில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் கிறிஸ்து பிறப்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் செய்தி, டிசம்பர் மாதம் வந்தாலே நம்மளுக்கு ஒரு கிறிஸ்மஸ், ஒரு மகிழ்ச்சி, கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாட போடுகிறோம். எந்த வீட்டில் பார்த்தாலும் ஸ்டார் அப்படி தான். சின்ன பிள்ளைகளுக்கும் மிகவும் விரும்பத்தக்கது, விரும்பி தங்களுடைய வீடுகளில் அலங்கரிப்பது ஸ்டார்களை தான். அப்போ அதே போல் நமக்கும் கிறிஸ்மஸ் காலங்களில் இந்த நாட்களிலையும் நமக்கு என்ன செய்தி கொடுக்கப்படுகிறது, அதனுடைய தலைப்பு என்ன என்பதை பற்றி நாம் ஆராய்வோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான நேரத்தை தந்ததுக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாளிலோ இப்பொழுது கொடுக்கப்படுகிற செய்தி, கர்த்தாவே ஆண்டவரே நீரே கர்த்தாவே என்னோடு கூட இடைபடுங்கப்பா, பேசுகிறது நான் அல்ல கர்த்தாவே, நீரே என்னோடு கூட சேர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆவிக்குரிய ஏற்ற செய்திகளை நீர் வெளிப்படுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி. குறைகள் குற்றங்கள் இருந்தால் தயவாக மன்னிங்க. மீட்பரேசி மலர் ஜபங்களும் பிதாவே ஆமே. மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் என் அன்பின் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு அப்படி என்ன என்ன, நமக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? கிறிஸ்தவர்களுக்காக கிறிஸ்மஸ் நாட்களில் கொடுக்கப்படுகிற அடையாளம் என்ன? இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வீடுகளிலும் ஒரு ஸ்டார் வந்து தொங்க விடப்பட்டிருக்கும். அது நம்முடைய கிறிஸ்துவின் பிறப்பை முன் அறிவிக்கிறதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிலுவை, ஒரு ஸ்டார் அடையாளம். எந்த வீடுகளிலெல்லாம் பார்க்குறோமோ நம்ம ஸ்டார் தொங்க விடப்பட்டுள்ளதோ அந்த வீடுகள்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்மஸ் காலங்களில் கிறிஸ்மஸ் தாத்தா பவனியாக வருகிறார். பவனியாக வருகின்ற பொழுது சிறு பிள்ளைகள் அனைவரும் அவங்கள எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பரிசு பொருள் கிடைக்கும், அடுத்து அவங்களோட பையிலிருந்து சின்ன சாக்லேட்டை என்னச்சு கொடுப்பது வழக்கம். அதே போல் அந்நாட்களில் கிறிஸ்து பிறப்பை வந்து முன் அறிவித்த போது அவர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திற்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு ஒரு அடையாளம். அந்த அடையாளம் மீட்பின் அடையாளமாக இருந்துள்ளது. பாவிகளை ரசிக்க கிறிஸ்தியேசு உலகத்தில் வந்தார் என்கிற ஒரு அடையாளம். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனந்திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்ற இயேசுபிரானின் செய்திகள் நம்ம இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம். அதை பற்றி நம்ம வந்து சிந்திக்கப் போகிறோம். நமக்கு முதற் பெயரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திற்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஏன் அந்த நாட்களில் அவர் சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாமல் போயிற்று? ஏன் அவர் முன்னணியில் கிடத்தப்பட்டிருக்க வேண்டும்? முன்னணியில் கிடத்திருப்பதற்கான காரணம் என்ன என்பதை நாம் ஒரு சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம். அந்த நாட்கள் வந்து உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயரால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இப்போ நம்ம வந்து சென்சஸ் அப்படிதானே, 10 வருஷத்துக்கு ஒரு முறை நாம் இப்போ மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறது போல் அந்த நாட்களை வந்து அகஸ்து ராயனால் வந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது எல்லோரும் நினைச்சாங்க சொந்த நாட்டுக்கு போகிறாங்க. அதாவது சொந்த நாட்டிலேருந்து ஏன் மற்ற நாடுகளுக்கு போனாங்கன்னா, ஒருவேளை வியாபாரம் செய்வதற்காக இருக்கலாம், அல்லது தன்னுடைய பிழைப்பை தேடி போயிருக்கலாம், பிள்ளைகளுக்காக போயிருந்திருக்கலாம். அப்படி ஒரு சில காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களினால் யார் யாரெல்லாம் மற்ற நாடுகளுக்கு சென்றார்களோ சென்சஸ் குடிமதிப்பின் போது அவர்கள் தங்கள் நாடுகளுக்கு வர வேண்டும் என்று அகஸ்து ராயரால் கட்டளை பிறக்கப்பட்டது. அதே போல தான் யோசேப்பும் மரியாலும் என்ன செய்கிறாங்க, குடிமதிப்பு எழுதப்படும்படி வர்றாங்க. வரும்போது அவள் வந்து கர்ப்பவதியாக இருக்கின்றாள். அதற்கிடையில் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன மனஸ்தாபம் கிடையாது. கன்னியின் வயசில் எப்படி பிறப்பார்னு யோசேப்புக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதை நிவர்த்தி செய்கிறாங்க தேவதூதர்களால் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையின்படியே. அவங்க என்ன செய்கிறாங்க, கீழ்ப்படிந்து ரெண்டு பேரும் குடிமதிப்பு எழுதப்படும்படி போய்கொண்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நடந்தே தான் செல்வது வழக்கம். நடந்து சென்று கொண்டு இருந்த பொழுது திடீரென்று அவளுக்கு பிரசவ காலம் வருகிறது. அங்கே வேறு எங்கேயுமே இடம் இல்லை. ஒவ்வொரு இடத்துலையாக போய் கேட்குறாங்க சத்திரத்தில் எல்லா இடம். அப்போது கேட்கும்போது எல்லா இடத்துலையும் ஆட்கள் நிரம்பி இருக்கிறாங்க, இவங்களுக்கு தங்க கூட இடம் இல்லை. அப்போ அந்த சத்திரக்காரன்ட்ட மீண்டுமாக கேட்குறாங்க, ஏதாவது ஒரு சிறிய இடம் இருந்தால் கூட எங்களுக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணி தரலாமே அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு,
பின்னால் மாட்டுத் தொழுகையில் வந்து என்ன செய்து இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னோடனே அது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ரெண்டு பேரும் தீர்க்க தரிசனம் நிறைவேற அந்த இடத்திற்கு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. வருகிற பொழுது அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. அப்போ அவள் வந்து இடம் இல்லாதபடினால சத்திரத்தில் வந்து அந்த நினைச்சிரா முன்னணையிலே கிடத்திடுறாள். முன்னணை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மாட்டுத்தொழுவத்தில் வந்து மாடுகளுக்கு வைக்கோல் தீவனம் போடப்பட்டிருக்கிற ஒரு இடம் அப்படிதானா. அந்த இடத்துல அவள் என்ன செய்கிறானா, தன்னுடைய குமாரனை என்ன செய்கிறா, கிடத்துகிறாள். கிடக்கும் அவள் பிறப்பி நிமித்தமாக, குழந்தை பிறப்பி நிமித்தமாக சந்தோஷம் ஏற்படுகிறது. அப்போ இந்த நற்செய்தி எல்லாருக்குமே அறிவிக்கப்பட வேண்டும். அப்போது மத்தையில் வந்து கேட்குறாரு, இவங்கெல்லாம் சாஸ்திரிகளுக்கு வந்து அந்த நட்சத்திரம் தெரிகிறது, அப்போ இன்றைக்கி ஏதாவது ஒரு ராஜகுமாரன் பிறந்திருக்க வேண்டுமே, அவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிறாங்க. ஒரு சின்ன தயக்கத்தோடு நினைச்சிறாங்க வர்றாங்க. ஏரோது ராஜாவின் இடத்துல வந்து நினைச்சிறாங்க, யூதேவிலுல பெத்லகேமில பிறப்பார் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அப்போ அந்த சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க, அந்த குறிப்பிட்ட கால திட்டத்தின்படியே அந்த கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வர்றாங்க. வந்து ஏரோது ராஜாட்ட கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருப்பவர் எங்கே அப்படின்னு. அப்போ இவங்க ஏன் வந்து யூதருடைய ராஜாட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ராஜகுல மகன், ராஜசிங்கம், அதாவது இன்றைக்கி வந்து மேசியா பிறக்க போகிறார். அப்போ அவர் நிச்சயமாக வேறு எங்கும் பிறக்க மாட்டார், அரண்மனையில் தான் பிறப்பார் அப்படிங்கிற அந்த திட்டத்தின்படியே அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த விசாரிக்க வர்றாங்க. வந்தோடனே அவங்க கேட்குறாங்க, கேட்டோடனே அதை கண்டவுடனே ஏரோதுக்கு கலக்கம் ஏற்படுகிறது. என்ன, யூதருக்கு ராஜாவா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் திகைத்து அவங்ககிட்ட சொல்கிறான், நீங்கள் போங்க, நீங்கள் அப்படி போனதுக்கு அப்புறமும் நீங்கள் என்கிட்ட வந்து திட்டமாக நினச்சிங்க, எங்கே பிறந்திருக்கிறாரு என்பதை குறித்து நீங்கள் நினைச்சிங்க என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒன்று பார்க்குறோம், யூதியா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களின் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று மீகா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டது. அதை வைத்து இவங்க என்ன செய்கிறாங்க, வந்து கேட்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. ஆனால் அண்ணன் ஏறோ சொல்கிறான், இங்கே இல்லை, அப்படி ஒருவேளை ராஜா எங்கேயாவது பிறந்திருந்தானா நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அவங்கள வந்து அனுப்பி விடுகிறான். அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, திகைத்து போனபோது அவங்களுக்கு வந்து கிழக்கில் ஒரு நட்சத்திரம், பிரகாசமான ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கு வழிகாட்டுது, அது அப்படியே நிற்கிறது. அவங்க வெளியே வரவும் திருப்பி அந்த நட்சத்திரம் நகர்கிறது, நகர்ந்துன்னு அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு வழிகாட்டி சென்றது. அதன் வழியாக போய் என்ன செய்கிறாங்க, இயேசுபாலனை தரிசிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, தேவதூதர்கிட்ட வந்து தேவதூதர்னு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வழியாக போகக்கூடாது, ஏரோது பிள்ளை என்ன செய்வான், கொலை செய்ய வகை தேடுறான், நீங்கள் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு பண்ணுவார். அவங்க போயிருந்தாங்க. அப்புறம் லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு மாறோம். ரெண்டாம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த குடிமதிப்பு எழுத அப்படி போனாங்க. அவங்களுக்கு சத்திரத்தில் இடம் இல்லை, குழந்தை பிறந்த உடனே முன்னணியில் கிடத்தி என்ன செய்கிறாங்க, அதுதான் உங்களுக்கு அடையாளம், வேறு எந்த ஒரு அடையாளம் இல்லை, மேசியா பிறப்பதற்கான ஒரு அடையாளம், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருப்ப காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். ஒருவேளை அந்த சத்திரத்தில் தங்கி இருந்தவங்களுக்கு ரெண்டு மூணு நிறைய ஒரு ரெண்டு மூணு பேருக்கு குழந்தை பிறந்திருக்கலாம் அப்படிதானே. நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்குறோம், அன்றைக்கி அட்மிஷன் ஆகும்போது கிட்டத்தட்ட 4-5 பிள்ளைகள் பிறப்பது வழக்கம். அதே போல் அந்த பிள்ளைகள்லாம் பிறந்திருந்தாலும் இந்த பிள்ளையுடைய அடையாளம் என்னென்னா, துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அதே போல் அவங்க நினைச்சிராங்கன்னா போயிட்டாங்க. போகும்போது இப்போ அவன் தங்கி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மேய்ப்பர்கள் தான் வயல்வெளியில் தங்கி தங்களுடைய மந்தைகள் என்ன செய்வாங்க, காத்து கொண்டிருப்பாங்க. அப்போ தேவதூதர்கள் வந்து முத முதல்ல இயேசுவின் பிறப்பின் செய்தியை வந்து யாருக்கு கூறுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேய்ப்பர்களுக்கு. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, குளிர்காலம் அப்படிதானே, நல்லா திட்டமாக நமக்கு தெரியும், இந்த டிசம்பர் மாதம் இருந்தாலே குளிராயிரும், அந்த குளிரில் தான் இயேசப்பா பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் யாருக்கு தெரியாது, மேய்ப்பர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த திட்ட காலத்தின்படி வந்து இன்றைக்கி பிறந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்போ தேவதூதர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மேய்ப்பர்கள்ட்ட வராங்க. மேய்ப்பர்கள்ட்ட வந்து 9 வசனத்தில் பார்க்குறோம், அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவங்க நல்லா குளிரில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படிதானே. முதல்ல கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்காங்க, ரொம்ப குளிராக இருக்குதுன்னு நெருப்பை மூட்டி அதில் குளிர் காய்ந்து திரும்பி அப்படி நல்லா தூங்கியிருந்தாங்க. தூங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம், வித்தியாசமான ஒரு வெளிச்சம், நம்மளுடைய ஸ்டார் அந்த ஏற்கனவே பார்க்கும்போது நிலா வெளிச்சத்தில் பார்க்கும்போது அந்த வெளிச்சத்திற்கும் அதிகமாக பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரத்துக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும். அப்போ அந்த நட்சத்திரம் அவங்க தேவதூதர் வந்தோடனே பயங்கரமான ஒரு பெரிய வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை கண்டோடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பயப்படுறாங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள்,
இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன செய்தி அது? இயேசு பிறப்பின் செய்தி. அப்போ அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. முதல்ல தேவதூதரை கண்டு பயப்படுறாங்க. அவன் சொன்ன வார்த்தை அந்த செய்தியில் வந்து அப்படியே ஒரு பயம் தெரியுது. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வந்து அப்படி தேவதூதர் வந்து பார்த்தது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் இதை நம்மளுடைய முதல் இதில் வரும்போது தேவதூதர்களுக்கு தான் முதலாக செய்தி கொடுக்கப்பட்டது. ஒருவேளை தேவதூதர்களும் இயேசுவை என்ன செஞ்சிருக்கலாம், அந்த தேவதூதனை அப்போ தான் பார்த்துருக்கலாம், அப்படிதானா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும், உங்களுக்கு மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தி என்ன? நற்செய்தி இயேசு பிறப்பின் ஒரு நற்செய்தி. அந்த செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதையும் சொல்கிறாங்க, ஒரு நற்செய்தி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நற்செய்தி சொன்ன உடனே இந்த செய்தி சொல்கிறாங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் சொல்லிட்டு அந்த பிள்ளையை குறித்து பார்க்க போகும்போது அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறாரு. இப்போ நான் சொன்னேன்ல, சத்திரத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிள்ளைகள் பிறந்திருக்கலாம். அப்போ எந்த குழந்தைன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இப்போ புரிஞ்சுதா? அப்போது அவன் செய்தி சொல்கிறான், நற்செய்தியை சொல்கிறான், ஒரு இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை குறித்த ஒரு அடையாளத்தை கரெக்டாக சொல்கிறாரு. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். முன்னணை அதாவது மாட்டுத் தொழுவம். அந்த இதில் நீங்கள் அந்த பிள்ளைய தேவபாலன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க, தரிசிக்க போகிறீங்க. அப்போ அதுக்கு அடையாளம் என்னென்னா, பிள்ளைய துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜனம், அந்த சனமே அப்படின்னா, பரமசேனையின் திரள் தேவதூதர்களோடு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். சரிங்களா? அப்போ அந்த செய்தி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடனே அந்த சனமே பரமசேனையின் திரள். அப்போ அந்த தூதர்களோடு தோன்றி அவங்களும் செல்லாங்க. மேய்ப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். அப்போது பூமியிலே பிறந்திருக்கிறவருக்குள்ள அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமாதானம். அவர் சமாதான பிரபுவாக வரப்போகிறார். அவர் ஒரு சமாதான பிரபு, அதாவது பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம். தேவன் வந்து நம்ம மேலே, இயேசு வந்து மேலே எல்லார் மேலே பிரியம் வைத்தார். அப்படிதானே? யாரையுமே வெறுத்து விடவில்லை. அவர் வந்து பாவிகளை நேசித்தார், பாவத்தை வெறுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ மனுஷர் மேல் பிரியம். அவர் எந்த ஒரு நம் தீனிவானாக இருந்தாலும் சரிதான், பாவியாக இருந்தாலும் சரிதான், ஏழையாக இருந்தாலும் சரிதான், பணக்காரன் என்ற வித்தியாசமே இல்லாதபடி மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்போ அந்த செய்தி அவங்களுக்கு கேட்கப்படுகிறது. முதல்ல பிள்ளையை குறித்தான செய்தி, அது வந்து பிறப்பி நிமித்த அநேகர் சந்தோஷப்படுவார்கள் அப்படிதானே. பிள்ளைக்குடைய அடையாளம் கொடுக்கப்பட்டது. என்ன என்ன அடையாளம்? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். உடனே தேவதூதர்கள் வந்து அவங்கள விட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பார்க்குறாங்க, மேய்ப்பர்கள் சொல்கிறாங்க, ஒருவரை நோக்கி, நம்ம வந்து என்ன செய்யணும், இப்பொழுது நடந்த, நாம் ஊருக்கு பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி. அப்போ சொன்ன உடனே தாமதம் பண்ணவே இல்லை. இப்போ புதிய ஏற்பாட்டில் வந்து சவுல் வந்து பவுலாக மாறின உடனே என்ன செஞ்சிட்டான், இயேசுவை குறித்து பிரசங்கித்தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்படிதானே? அதே போல தான் இவங்களும் நினைச்சாங்க. தூதர்கள் வந்து அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை சொன்ன உடனே தீவிரமாய் வந்து, அதான் எவ்வளோக்கெவ்வளோ வேகமாக வந்து இயேசு பாலனை தரிசிக்க முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து நினைச்சாங்க. தீவிரமாய் வந்து மரியாலையும், பாருங்கள், தீவிரமாய் வந்து மரியாலையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்திருக்க பிள்ளையும் கண்டார்கள். இப்போ சின்ன குழந்தை பிறந்துச்சுன்னா யாருமே வெளியே கொண்டு வர மாட்டாங்க, அப்படி தானே? பத்திரமா வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு அடையாளம் என்னது? பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். அப்போ அது தேவதூதன் சொன்ன அடையாளத்தின்படி கரெக்டாக வந்து நின்றுட்டாங்க. பிள்ளை இருந்த இடத்திற்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளையை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஏன்னா தேவதூதன் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் பிள்ளையின் மேலே இருக்குது.
அப்படிதானா? அந்த அடையாளத்தை பார்த்த உடனே தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவது குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மேய்ப்பர்கள் என்னென்ன சொன்னாங்களோ அந்த செய்தியெல்லாம் குறித்து மேய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் மரியாளுக்கு முதலே தேவதன் சொல்லிட்டான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லியாச்சு, அப்படிதானே? அப்போ அவ்வா அந்த சங்கதியெல்லாம் வச்சு என்ன செய்கிறா, இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டே இருக்கிறாள். ஆனால் மேய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த சங்கதியை வந்து பிரசித்தம் பண்ணினார்கள், அனைவருக்குமாக தெரிவிக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ மேய்ப்பர்களுக்கும் தங்களால் சொல்லப்பட்டதின் படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு எங்கே போயிறாங்க, திரும்பி போயிருந்தாங்க, அப்படிதானா? திரும்பி போனதுக்கு பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணியின் வயிற்றில் பிறப்பான்கிற ஒரு அடையாளம், அப்படிதானே? மத்தேயு 2:1-11 பார்க்குறோம். மேய்ப்பராலே சாஸ்திரம் அரண்மனைக்கு போகிறாங்க. இப்போ நம்ம பார்த்தலாம், பார்க்குறாங்க. அப்போ அந்த நட்சத்திரம் குறிக்கப்பட்ட காலத்தை அறிஞ்சிருந்தாங்க. அறிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த நட்சத்திரம் அடையாளத்தை நல்லா குறித்து வச்சுக்கிட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏரோது சாஸ்திரிகளை தேடுறான். இவங்க யூதர்க்கு ராஜாவை வந்து பிறந்திருக்க ராஜாவை பார்க்க வந்தோம்னு சொன்னாங்களே, இவங்க எங்கே, இவங்கள ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது அவனுக்கு ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிற்று. அந்தான் உடனே அவனுக்கு வந்து பொல்லாத ராஜான்னு பார்க்குறான்ல, உடனே அவன் சொன்னான், 2 வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளைகளெல்லாம் கொலை செஞ்சுருந்தான், பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ கொடூரமான ஒரு ராஜாவாக இருந்திருக்கிறான் அப்படின்னு. அப்போ அந்த கூக்குரல் வந்து எங்கே கேட்குது, ராமாவிலே கேட்குது, வந்து எளிமையாக தீர்க்கதரிசனால் உரைக்கப்படுகிறது. அப்போ பார்த்திங்கன்னா ஏசாயா 7:11 ஒரு அடையாளம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். இது வந்து யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா ஆஷாக்கு. கர்த்தர் வந்து ஆஷா இடத்துல வந்து சொல்கிறாரு, ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதே ஆழத்தில் இருந்தாலும் உன்னதத்தில் இருந்தாலும் உனக்கு உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஏசாயா 7:11 பார்க்குறான், ஆகாஷை நோக்கி என்ன செய்கிறாரு, அப்போ அவன் சொல்கிறான், நான் பரிச்சை பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஆனால் அங்கே வந்து அதே இதில் வந்து ஏசாயா 7:14 வந்து, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம், சரிங்களா? அப்போ அந்த அடையாளமும் அவர்களுக்கு என்ன செய்து கொடுக்கப்படுகிறது, இந்த அடையாளம் வந்து நமக்கு வந்து ஒரு மீட்பின் அடையாளமாக இருக்கிறது, ரட்சிப்பின் அடையாளமாக இருக்கிறது, சரிங்களா? அப்போ முன்னணியில் ஏன் கிடத்தினார் அப்படின்னா, மேசியாவாகிய இயேசு உலகத்தில் பிறந்து விட்டார், உலகத்தில் உள்ள ஜனங்களை ரட்சிப்பதற்காக மீட்கும் பொருளாக வந்து விட்டார், பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு வருகிறது. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் வண்ணமாக தான் இயேசு என்ன செய்கிறாரு, உலகத்திலே வந்து பிறக்கிறார். அப்போ தேவ தூதர்கள் கூட என்ன செஞ்சாங்க, அவர் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது, சிமியோன் மூலமாக என்ன அடையாளம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே இதில் லூக்கா 2 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். சிமி அதாவது பிள்ளைக்கு வந்து 8 ஆனதுக்கப்புறம் வந்து விருத்த சேதனம் அடைவதற்கு அந்த சொல்லப்பட்டபடியே இயேசு என்று பெயரிட்டார்கள் என்று பார்க்குறோம். அப்போ அவருடைய மோசையுடைய நியாய பிரமாணத்தில் அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு முதற் பெயரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தம், முதற் பெயரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். நல்லா கவனிச்சிக்கோங்க, என் முதற் பெயரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்றும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தர் என்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 குஞ்சிகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இங்கே கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னால் சிமியோனுக்கு ஒரு வெளிப்பாடு, அவர்கள் சிமியோன் அப்பொழுது சிமியோனு பெயர் கண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான், அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாய் இருந்தான், அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அந்த சிமியோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இயேசு என்கிற பிள்ளைய தேவாலயத்துக்கு கொண்டு வருவாங்க, நீ போய் அவர்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அதே போல் அவன் நினைச்சிறான், எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும்போது இவங்க வாராங்க. அவனுக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, கிறிஸ்து கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய்.
அந்த சிமியோன் வந்து வயது சென்றவனாக இருக்கலாம் அப்படி தானே. ஆனால் வந்து என்னச்சுன்னா நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தவனுமாக இருந்தான் என்று பார்க்குறோம். அப்போ அவனுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் அந்த ஆவியினால் தான் எங்கே வராரு, தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் இவனுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்தின்படி அந்த இயேசு என்கிற பிள்ளை வந்து எங்கே வருது, தேவாலயத்துக்குள்ளே வருது. சிமியோன் வந்து என்னச்சுன்னா தேவனுடைய ஆவியின் கர்த்தருடைய ஆவியினால் அந்த நேரத்தில் தேவாலயத்துக்குள்ளே வர்றான். இயேசுவினுடைய தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையை என்ன கொண்டு வராங்க, தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை நோக்கி அவனை கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோஸ்தரித்து, அப்போ அந்த சிமியோன் வந்து முதலாக தேவாலயத்துக்குள்ளே ஏசப்பா உள்ளே வரவும் அந்த சிறு பிள்ளை பாலகன் இயேசு உள்ளே வரவும் அவனை நினைச்சிடான் சோஸ்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனே இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர், நீ மரணம் அடையும் முன்னே நினச்சி மாட்டான் அந்த பிள்ளையை நீ என்ன செய்வ காண்பாய் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி அவன் அந்த குழந்தைய கையில் ஏந்தி சொல்கிறாப்ல, அவர் தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோஸ்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனே இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் மகிமையாகவும் தேவரீ தந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சியனத்தை என் கண்கள் கண்டது. அப்போ சிமியோனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அந்த அடையாளத்தின்படி இப்போ பாலன் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறாரு, அவர் வந்து கையில் ஏந்தி ஆசீர்வதித்து என்ன செய்கிறார், அவங்கள என்ன செய்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்தாப்பில் ஒரு சின்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு 34 வசனத்தில், அவர்களை ஆசீர்வித்து அடை தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்துகிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பார்த்தீங்களா, அடையாளங்கள் எப்படியெல்லாம் நிறைவேற்றப்படுகிறதுன்னு பாருங்கள். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயமும் நிச்சயமாக உருவி போகும் என்றார். சரிங்களா, அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், அடையாளத்தை பார்த்தோம், மீட்பின் அடையாளம், ரட்சிப்பின் அடையாளம் அப்படி தானே. என்ன அடையாளம், நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கிறிஸ்மஸ் காலங்களில் கொடுக்கப்பட்ட அடையாளம், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்போ அந்த அடையாளத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம், நம்மளோட உள்ளத்தில் நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, கிறிஸ்மஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடி கொண்டே வருகிறோம். கிறிஸ்து நம்ம உள்ளத்துலேயும் பிறக்க வேண்டும், நம்முடைய இல்லத்திலே என்ன செய்யணும், பிறக்க வேண்டும். கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலேயும் இல்லத்திலையும் பிறக்கின்ற பொழுது நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறார் அப்படி தானே. ஏசாயா 9:6 பார்க்குறோம், அவர் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, பார்த்தீங்கன்னா சமாதான பிரபு. அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம், அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் அதிசயம், அவர் ஒரு சமாதான பிரபுவாக நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் தேவன் பிறந்திருப்பது ஒரு பெரிய சமாதானம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் உங்கள் அனைவருக்கும் சமாதானத்தை கூறுகிறேன். ஒருவருக்கொரு சமாதான வாழ்த்துலேயே நம்ம நினைச்சிரும் கூறிக்கொள்கிறோம். அந்த சமாதானத்தின் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 3:4 வசனத்தில் பார்க்குறோம், பழங்களெல்லாம் நிரப்பப்படும், ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்துல நம்ம நினச்சி நான் பெற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். இந்த வருடத்துக்கான அந்த கடைசி நாட்களில் ஒரு செய்தி, கடன் பிரச்சனை என்கிற பள்ளங்களும் எல்லாம் நிரப்பப்படும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படுவோம், கோலனானவைகள் செவ்வையாகவும் கரடானவைகள் சமமாகும். அந்த மீட்பின் செய்தி நமக்கு ஒரு சமாதானத்தின் அடையாளம், ரட்சிப்பின் அடையாளமாக நினைக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நினைத்து கொண்டாடுவது அல்ல, கிறிஸ்தவ கொண்டாட்டம், அவர் எதற்காக பிறந்தாரோ அதை நினைத்து அனுபவித்து அர்த்தமுள்ளதாக நம்ம நினைச்சு கொண்டாட வேண்டும். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துலை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். கிருபையில் அன்பின் நாட்டவரே, அருமையான நேரத்தை தந்ததுக்காக உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வித்து தாங்க, நேரத்தை ஆசீர்வித்தாங்க. கொடுக்கப்படுகிற செய்தி, சமாதானத்தின் பிரபுவாகிய இயேசு எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வேண்டும். எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறேன். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், கடன் பிரச்சனை என்கிற பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் சுவாமி. அன்று யார் யார் எத்தனை வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு, துன்பத்தோடு, வேதனையோடு அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலோ ஏசு பிறந்து அவர்கள் வீட்டில் உள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும், எந்த பிரச்சனையின்
பள்ளங்கள் இருந்தாலும், கடன் பிரச்சனையின் பள்ளங்கள், வியாதியின் பள்ளம், ஆண்டவரே இயேசப்பா இன்னும் கிடக்கத்தாவே அநேக விதமான பிரச்சனைகள், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பள்ளங்களெல்லாம் நிரப்பப்பட வேண்டும். அங்கே உள்ளத்தில் இயேசப்பா நீங்கள் பிறந்து அவங்களுக்கு நல்ல மீட்பின் செய்தியை, சந்தோஷத்தை, சமாதானத்தையும் கொடுக்கிற கிறிஸ்மஸாக அமைய வேண்டும். அப்பா உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். குறைகள் குற்றங்கள் இருந்தால் தயவாக மன்னிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Santa Claus is coming to town.